ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத்திரயோதசோத்யாயஃ 13வது அத்யாயம். க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாகயோகஃ. ஸ்ரீ பகவான் உவாச: இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் மிதி அபிதீயதே ஏதத் யோ வேதி தம் ப்ராஹுஃ க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஃ. க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோ ஜ்ஞானம் யத் ஜ்ஞானம் மதம் மம தக்ஷேத்ரம் யச்ச யாதுஷ்ச யத் விகாரி யதஶ்ச ய சச்சயோ யத் பிரபாவஶ்ச தத் சமாசேன மே ஷுணு. ருஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை பிருதக் ப்ரஹ்மசூத்ர பதைஶ்சைவ ஹேது மத்பிர் விநிஷ்சிதைஹி. மஹாபூதானி அஹங்காரோ புத்திர் அவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சச்சேந்திரிய கோச்சராஹ இச்சா த்வேஷ சுக துக்கம் சங்காத சேதனாத்ருதிஹி. ஏதக்ஷேத்ரம் சமாசேன சவிகாரம் உதாஹதம் அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திராஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யம் ஆத்மவினிக்ரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அஹம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அசக்திர் அனபிக்ஷ்வங்கஹ புத்ர தார க்ரிஹா திஷு நித்யம் ச சம சித்தத்வம் இஷ்டா நிஷ்டோபபத்திஷு மயி சானன்ய யோகேன பக்திர் அவ்யபிசாரிணி விவிக்தேஷ சேவித்வம் அரதிர் ஜனசம்சதி. அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்த ஞானார்த்த தர்ஷனம் ஏதத் ஞானம் இதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யத தோன்யதா யதோன்யதா ஞேயம் யத்தத் ப்ரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்மா மிருதமஶ்னுதே அநாதிமத் பரம் ப்ரஹ்ம நசத் தன்னா சதுச்சதே சர்வத்தப்பாணி பாதம் சர்வதோக்ஷிசிரோமுகம் சர்வதஸ்ருதி மல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுச்சைவ நிர்குணம் குணபோக்த்ருச்ச பகிர் அந்தஶ்ய பூதானாம் அசரம் சரமேவ ச சூக்ஷ்மத் வாதத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகேசத் அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ருச்ச தஜ்ஞேயம் க்ரகசிஷ்ணு ப்ரபவிஷ்ணு ச ஜ்யோதிஷாமபி தஜ்யோதிஹி தமசப்பரமுச்சதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம் இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சுக்தம் சமாசதஹ மத்பக்தயே ததிஜ்ஞாய மத்வாவாய உபபத்யதே. ப்ரக்ருதிம் புருஷம் சைவ வித்யாநாதி உபாவபி விகாரம் ஷ குணாம்ஷ்சைவ வித்தி ப்ரக்ருதி சம்பவான் கார்யகரண கர்த்ருத்வே ஹேது ப்ரக்ருதிருச்யதே. புருஷ சுக துக்கானாம் போக்த்ருத்வே ஹேதுருச்யதே. புருஷ ப்ரக்ருதிஸ்தோ ஹி புங்க்தே ப்ரக்ருதி ஜான்குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசோ உபத்ரஷ்ட அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ
परमात्मेति चाप्युक्तो देहेस्मिन् पुरुष परः एवं वेति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वदा वर्तमानोऽपि न स भूयोऽपि जायते ज्ञानेन आत्मनि पश्यन्ति केचिदात्मानम आत्मना अन्ये सांख्येन योगेन कर्मयोगेन चापरे अन्वेतु एवम् अजानन्तः श्रुत्वा अन्येभ्य उपासते तेऽपि च अतितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः यावत् सञ्जायते किञ्चित् सत्तं स्थावरजङ्गमं क्षेत्रक्षेत्रज्ञसंयोगात् तद्विद्धिवरदर्शभ समं सर्वेषु भूतेषु निष्ठन्तं परमेश्वरं विनश्यत्स्व विनश्यन्तं यः पश्यति स पश्यति समं पश्यन् हि सर्वत्र समवस्थितमीश्वरं न हि नस्ति आत्मनात्मानं ततो याति परां गतिं प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः यः पश्यति तदात्मानम् अकर्तारं स पश्यति यदा भूतभृदग्भावम् एकस्तम् अनुपश्यति तत एव च विस्तारं ब्रह्म सम्बध्यते तदा अनादित्वा निर्गुणाद्वात् परमात्मायमव्ययः शरीरस्थोऽपि कौन्तेय न करोति न लिप्यते यथा सर्वगतं संक्ष्म्याति अर्कासं नोपलिप्यते सर्वत्रावस्थितो देहे तदात्मानोपलिप्यते यथा प्रकाशयत् एकः कृष्णं लोकम् इमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृष्णं प्रकाशयति भारत क्षेत्रक्षेत्रज्ञ योरेवम् अन्तरं ज्ञान चक्षुषा भूतप्रकृतिमोक्षं च ये तु विदुर्यान्ति ते परम् ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासूपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञविभागयोगो नाम त्रयोदशोऽध्यायः।